பல வருஷத்துக்கு முன்னால நானே பேப்பர்ல பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஃபீல் கொஞ்சம் வருது, ஃபீல் இருக்கு, ஃபீல் இருக்கு, கண்டிப்பா ஃபீல் இருக்குது. நல்லா இருக்கும் இந்த மாதிரி படங்களை மக்கள் பார்க்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் எல்லாம் லவ் டூயட்டு அது இதுன்னு அப்படி பார்க்குற படங்கள் இந்த படத்தை பார்த்து இதுக்கு லைஃப் கொடுத்தோன்னா உண்மையிலுமே நல்லாயிருக்கும். அந்த டீமுக்கே நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு தெளிவரா. நம்மளுக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை, ஃப்ரெண்டு கூட்டி வந்தார், ஆனால் படம் நல்லாயிருக்கு. எல்லாமே லவ் வெட்டு குத்து கொலைன்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் மியூசிக்கெலாம் பக்காவாக இருக்குது, நல்லாயிருக்கு, ஓகே தான், படம் நல்லாயிருக்கு. போர் அடிக்கலாம். ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்காப்புல, பயம் பார்க்கலான்னு பார்த்தா அவர் எங்கே இருக்கார் தெரியல. நல்லாயிருக்கு அவருடைய ஆக்டிங், செம்மையாக சென்டிமெண்ட் இருக்குது. ஆனால் உண்மையிலுமே கதையே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இல்லை இது டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி, பிளஸ் வந்து எடுத்திருக்க விதங்கள், கேமரா எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு நெக்ஸ்ட் லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு ரியல் இன்ஸ்டண்ட்டை இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பில் பண்ணும்போது அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அது படம் பார்க்கும்போது எல்லாருமே உணர்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த படத்தில் ஒரு கேரக்டர், நம்ம எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு பொண்ணாக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு மேக்கிங்காக வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு ரியல் இன்ஸ்டண்ட்டை இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பில் பண்ணும்போது அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அது படம் பார்க்கும்போது எல்லாருமே உணர்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எமோஷ்னல் கண்டென்ட்டாக வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆகுது. அதில் வந்துட்டு நமக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே ஃபீல் ஆகலை. ஏன்னா நான் ஆர்டிஸ்ட்டாக நம்ம நடிச்சிருந்தா கூட நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக அதை நான் ரொம்ப கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கோர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிளஸ்டாக ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அவரோட மியூசிக் எப்பயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். ஸோ விக்ரம் மேதா எல்லாத்துலேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். அஃப்கோர்ஸ் நம்ம ரெஸ்டாண்டில் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கேஜிஎஃப் வில்லன் வந்துட்டு ரொம்ப டெரராக இருக்குது. அவரை ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போதே ரொம்ப டெரிஃபிக். அந்த வில்லன் அப்படின்றதுக்கு டேர்முக்கு வந்து கரெக்டாக அப்சல்யூட்டாக பொருந்துறாரு. இந்த கேரக்டர் நமக்கு பெருசாக தெரியல, எனக்கு ஃபுல்லாக வந்து ஹீரோ ஃபோக்கஸ் ஹீரோ மேலே தான் இருந்தது. ஏன்னா அவரோட ஆக்டிங் தான் உண்மையாக நடிப்பு மாதிரியே தெரியல. அவர் யதார்த்தமாக ஒரு பையன் எப்படி இருப்பான் நம்ம வீட்டில் அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அது அவர் மட்டும் தான் ரசிச்சா நல்லா இருந்தா. கிளைமேக்ஸில் தான் வந்து சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் நம்மள அறியாமல் நமக்கே கண்ணில் தண்ணி வந்து அந்த மாதிரி நல்லா கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், நல்ல படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் நம்ம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் நல்லா ஒரு மெசேஜை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மள அறியாமல் நமக்கே வந்து கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த மாதிரி நல்லா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. சில படத்தில் ரெண்டு ஹவர் பார்த்தாலும் நம்ம போர் அடிச்சிடும், என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க மயிர் மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த படத்தை அழகாக வந்து இந்த படத்தை 1 hour சொல்லியிருக்காங்க. என்ன மெசேஜ், எதுக்காக படம் எடுத்தாங்கன்னு சொல்லி அழகாக 1 hour சொல்லியிருக்காங்க, தெளிவுபடுத்திருக்காங்க மக்களுக்கு. ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பணத்துக்காக வந்து ஆந்திரா அதுன்னு சொல்லிட்டு போய் பணம் சம்பாதிக்க எந்த பல வேலைகள் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஹீரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு பையன் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது படம். படம் சாங்ஸ் இல்லை, பட் சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோரி வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்குது. நம்ம அந்த டைமில் சாங்ஸோ இல்லை லவ் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. போர் அடிக்காமல் போகுது படம். ஆளுங்களை தப்பாக பயன்படுத்துகிறாங்க அந்த ஆந்திர மாநிலத்தில். அதேமாதிரி ஏழைகள்லாம் அங்கேயும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்மளை வந்து தப்பாக ப்ளேம் பண்ணுறாங்கன்னு தோணும். ஃபேமிலி படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஸோ குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. படம் வேற அளவு சூப்பராக இருக்கும். அதான் நியூஸில் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது படமும் அந்த கதையும் கொஞ்சம் நியூஸில் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அதுதான் சொல்ல வந்தேன் நான் ஸ்டார்டிங்கில். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் இங்கே நம்ம ஸ்டேட்டில் கஷ்டப்படுறவங்க அங்கே போய் வேலை செய்கிறவங்கள அந்த மாதிரி தப்பு பண்ண வச்சு அசல்ட்டாக என்கவுண்டர் பண்ணுறது அது நல்லா இருந்தது. அது நல்லா இருந்தது. உண்மையை சொன்ன மாரி இருக்குது ப்ரோ. தமிழ்நாட்டு ஆளுங்களை மட்டும் சுட்டுக்கொள்கிற மாரி காட்டுறாங்க, அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காகவே போகல அவ்வளோ. மைண்டிங் ஹிட்ஸ்லாம் பார்க்கலாம் மாரி இருக்கும். ஏன்னா அவங்க ஃபைட் சீன்ஸ்லாம் பார்ப்பாங்களா அடிக்கடிக்கு, அதேமாரி அதேமாரி போகும். மட்டும் நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தார், அது ஓகே. அதேமாரி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டு ஆளுங்களை மட்டும் ஏன் சுட்டு கொண்டாங்கன்னு புரியவே இல்லை லாஸ்ட்டில். கதையில் மட்டும் மெசேஜ் சொல்லி நினச்சிடறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்காரவங்களை வந்து ஆந்திரா பார்டருக்குள்ளே நுழையக்கூடாது, செம்மரக்கட்டைகள் வெட்டுறதுக்காக அனுப்பிச்சி விடக்கூடாது, யாரும் தனியாக வரக்கூடாது, இந்த மாதிரி பொய் சொல்லி வராங்க அந்த மாதிரி தனியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிருக்காங்க. அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். யதார்த்தமான ஒரு ஆக்டிங்ஸு அப்படி சொல்லலாம். அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க கிட்ட வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் பயங்கரமான ஒரு யதார்த்தம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நெஜத்தில் எப்படி நடக்குமோ அதேமாதிரி ஒரு யதார்த்தம் தான். போர் அடிக்கவே இல்லை படம். ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைகள்
திணைக்களமாக இருக்குது. அதனால தான் உட்காந்து இந்த ஒரு படத்துக்கு முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாமே யதார்த்தமான ஒரு நடிப்பு. அவ்வளோதான். மியூசிக் அது சொல்லவே தேவையில்ல. நல்ல ஒரு மியூசிக் பேக்ரவுண்டு எல்லாம் போட்டிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் செம ஒரு மியூசிக்காக போட்டிருக்காங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மியூசிக் போடுறாங்கன்ட்டு. அது நல்லா மிரட்டி விட்டாப்புல. கேஜிஎஃப் மில்லன் வந்து அந்த படத்தோட இந்த படத்தோடய நல்லா இந்த படத்துக்கு நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஆனால் நல்லா மிரட்டி விட்டுருக்காப்புல. வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளமாக இருந்துச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இந்த மாதிரி நடிப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு, யதார்த்தமான ஒரு நடிப்பு நான் கதைகளமாக கொண்ட ஒரு படமாக இருக்குது. ரெட் சாண்டல். தமிழ்நாட்டுக்காரங்க வந்து ஆந்திரா கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளம் கொண்ட படமாக இருக்குது. அந்த சொல்ல வந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் அரைமுறை விட்டுருக்கேன். மியூசிக்லாம் எப்படி கொடுக்க? மியூசிக் ஓகே. படத்தில் அதுதான் ஹைலைட். மியூசிக் ஹைலைட். கேமரா ஒழிப்பு ஓகே. ரொம்ப நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குங்க. நல்லா வந்திருக்கு. அவர் ஒரு வழி கொடுக்கும். அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த என்னுடைய சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஒரு மனதை பாதிக்கிற மாதிரி ஒரு வழி கொடுக்கும். ஒரு தமிழங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த அந்த மாதிரி ஒரு உணர்வாக இருக்குது படம். வெளிமாநிலத்துக்கு வேலைக்கு போகிற தமிழர்களுக்கு என்ன குடும்பம் நடக்குங்கிறது அந்த படத்தில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்து ஆதரவு தருவீங்க, படத்தை வெற்றி பெற செய்வீங்க. எமோஷனலாக இருக்குது. டேரக்டர் சார் வந்து ஸ்க்ரீனில் அழகாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. வெற்றி ஹீரோ சார் வந்து ஆக்ஷன் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஆறார் பட்டைகளை போது படம் சூப்பராக வந்துருக்குது. படத்தை வந்து எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். புஷ்பா வந்து சமரத்தை பற்றி நிறையா படம் வந்துருக்கு. புஷ்பா வந்துருக்கு. புஷ்பா வந்து கமர்ஷியலான படம். இது வந்து நடந்த உண்மை சம்பவம். நடந்த உண்மை சம்பவத்தை அப்படியே அடிப்படையாக வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழர்கள் எப்படி போய் சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறத சூப்பராக எடுத்துருக்காரு சாரு. இந்த படத்தை எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். ஒவ்வொரு சீனும் எமோஷனலாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள்.